ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ப்ரோடோபியா ஹோம் மேக்கர். நான் உங்கள் மது. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பிரெட் அல்வா ரொம்ப சிம்பிள், 20 மினிட்ஸில் செஞ்சிடலாம், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்றதை வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். பிரெட் அல்வா பண்ணுறதுக்கு இன்றைக்கி வந்து நான் 6 ஸ்லைஸ் பிரெட் எடுத்துருக்குறேன். இது வந்து நீங்கள் சைட் கார்னர்லாம் கட் பண்ண வேண்டாம், அப்படியே வந்து இதை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஸ்கொயராக இந்த சைஸ்க்கு கட் பண்ணி எடுத்துடலாம். நம்ம சைட் கார்னர் கட் பண்ணாததுனால அது கொஞ்சம் நடுவில் வந்து பிரெட் அல்வா சாப்பிடும்போது கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும். இந்த பாருங்கள், இந்த மாதிரி எல்லா பிரெட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து எண்ணெயில் போட்டு அந்த பிரெட்டெல்லாம் வந்து நம்ம பொறிச்சு எடுத்துடலாம். எண்ணெய் வந்து நல்லா சூடு ஆறினவுடனே லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும். ஏன்னா வந்து பிரெட்டு வந்து சீக்கிரமாக கரிஞ்சிரும், அதனால் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம அதை பொறிச்சு எடுத்துடலாம். கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு நம்ம பொறிச்சு எடுத்துடலாம் அதை. இப்போ இந்த பதம் வந்து நம்ம எடுத்துட்டு அதை தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுத்து ஒரு அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் வந்து இன்றைக்கி 6 ஸ்லைஸ் பிரெட்டுக்கு வந்து 1/4 கப் அளவுக்கு சுகர் எடுத்துருக்கேன். உங்களுக்கு சுகர் இன்னும் வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 கப் சுகருக்கு வந்து 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும். ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு இது வந்து நம்ம பாகுபதெல்லாம் தேவையில்லை, சுகர் கரைஞ்சி நல்லா கொதி வரணும் அது வரைக்கும் நம்ம அடுப்பில் வச்சிடலாம். நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சு இதை பண்ணிடலாம். இப்போ இந்த தண்ணி வந்து நல்லா கொதிச்சு வரணும். ஒரு 5 மினிட்ஸில் இது நல்லா கொதி வந்துடும். இந்த டைமில் வந்து நம்ம பொறிச்சு வச்சுருக்க பிரெட்டெல்லாம் வந்து இதில் சேர்த்துடலாம். இப்போ இந்த பிரெட்டை வந்து நம்ம அந்த தண்ணியில் மூழ்கிற மாதிரி நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருக்கணும். எல்லா பிரெட்டும் வந்து அந்த சுகரோடு கலக்கணும், அதனால் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருங்க. இப்போது ஒரு தனியாக ஒரு கடாயில் வந்து 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். நீங்கள் என்ன நட்ஸ் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி வந்து நான் முந்திரியும் பாதாமும் எடுத்துருக்குறேன். நெய் சூடானதுக்கப்புறமா எடுத்து வச்சுருக்க முந்திரியும் பாதாமும் வந்து நான் அதில் ஆட் பண்ணிக்க போகிறேன். நெய்யில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம பாதாம் போடுறதுனால கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும், அதில் செம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அது நெய்யோடு சேர்த்து நம்ம அந்த முந்திரி பாதாமை வந்து அந்த பிரெட் அல்வாவோடு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறமா வந்து ஒரு 5 மினிட்ஸ் வந்து நம்ம அடுப்பில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருந்தோம்னா நம்ம அந்த நெய் வந்து தனியாக திரிஞ்சு வரும். ஸோ அந்த பதம் வர வரைக்கும் நம்ம கொஞ்சம் 5 மினிட்ஸ் போதும். அதுக்கு அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருக்கலாம். கடாயில் ஒட்டாமல் நல்லா தனியாக பிரிஞ்சு வரும். அந்த இது வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து இப்போ வெள்ளரி விதை சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதில் இப்போது சுவையான பிரெட் அல்வா வந்து ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சிம்பிள், 20 மினிட்ஸில் இதை செஞ்சிடலாம். இந்த பதம் வந்தோன்னா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம், நம்மளுக்கு பிரெட் அல்வா ரெடி ஆகிடும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் சஜஷன்ஸை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோ பார்க்குற மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.